வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்னோட ஃபிஃப்டி தேர்ட் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் வசஸ் பஞ்சாப் கிங்ஸ் கடையில் அந்த மேட்ச் பற்றி பிறகு குறிப்பிட்ட ட்ரீம் லெவன் டீம் ப்ரடிக்ஷன்ஸாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம பெல் ஐக்கனை ப்ரஸ் பண்ணி இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் டெலகிராம் சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் சேனலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தட் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஸ்டேடியில் ஃபிஃப்டி தேர்டு மேட்ச் அக்டோபர் செவன் தனி தட் மீன்ஸ் கமிங் தேர்ஸ்டே ஈவினிங்ஸ் த்ரீ தேர்ட்டி பிஎம் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியத்திலிருந்து மேட்ச் நடக்கப் போகுது துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் ரெக்கார்ட்ஸை பொறுத்தவரைக்கும் இங்கே மொத்தம் நைன்ட்டி த்ரீ மேட்சஸ் நடந்திருக்கு டி டுவெண்ட்டி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இங்கே பேட் ஃபாஸ்ட் பண்ண டீம் தேர்ட்டி எயிட் டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க பவுல் ஃபாஸ்ட் பண்ண டீம் ஃபிஃப்டி ஃபோர் டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க ஆவரேஜாக ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி எயிட் ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் நைன்டீன் ரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு விக்கெட் எழுந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிரான மேட்சில் லோயஸ்ட் டோட்டல் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி நைனுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்காங்க லாகூர் கேலண்டர்ஸ் பெசாவர் ஜால்மிக்கு எதிரான டீம் கூட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் மேக்ஸிமம் பேட்டிங் ட்ராக் தான் பட் இருந்தாலும் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஹெல்ப் இருந்துகிட்ருக்கு எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸில் தட் மீன்ஸ் பவுல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் இருக்கிறது நிறைய மேட்சஸில் பார்த்துட்டு இருக்கும் குறிப்பா ரீசன்ட் ஐபிஎல் மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நடந்துகிட்டுருக்கு ஸோ அதன் காரணமாக ஃபஸ்ட் பேட் பண்ணவங்க வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அபவ் ஒன் சிக்ஸ்டி வுட் பி ஏ குட் டிஃபெண்டபிள் டோட்டல் பொறுத்த வரைக்கும் துபாயை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதன் காரணமாக டாஸ் பண்ணுற கேப்டன் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் இனிஷியலாக பேசர்ஸுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் இருக்கும் அதே நேரத்தில் ஸ்லோவஸ்ட் டெலிவரி போடக்கூடிய ஃபாஸ்ட் பாலர் தட் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பாலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கிறதையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஸ்டடியாக வந்து ஸ்டேபிள் பண்ணி விளையிட்டாங்கன்னா ஸோ அதன் காரணமாக வந்து ஈஸியாக ஃப்ரீ ஃப்ளோவை அவங்களால தட் மீன்ஸ் ஸ்டேபிள் பண்ண பேட்ஸ்மேனால் நிறைய ரன்ஸுமே ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அதன் காரணமாக தான் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் நிறைய ரன்ஸு ஸ்கோர் பண்ணுவாங்க பட் லேட்டர் ஆன் அஸ் தி கேம் ப்ராக்ரஸ் ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் காரணமாக ஸ்பின்னர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பெஷலி விக்கெட்ஸ் இருக்காங்க ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஈக்குவல் காம்படிஷனை கொடுக்கக்கூடிய துபாய் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் கண்டிப்பாக வந்து காத்துக்கிட்டு நமக்கெல்லாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரபல் லெவனை பொறுத்த வரைக்கும் புத்ராஜ்கைக்கு ரெண்டு ஃபேப் டுப்ளஸி ஓப்பன் பண்ண போகிறாங்க நம்பர் த்ரீ அலி நம்பர் ஃபோர் ராபின் உத்தப்பா எகைன் சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது சுரேஷ் ஸ்ரேன் எகேன் ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்குமே வாய்ப்புகள் நிறையா இருக்கு இந்த நம்பர் ஃபைவ் அம்பத்தி ராயுடு நம்பர் சிக்ஸ் எம் எஸ் தோனி கேப்டன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் நம்பர் செவன் ரவீந்திர ஜடேஜா நம்பர் எயிட் ஜொயின் ராவ் நம்பர் நைன் சதுர் தாக்கூர் நம்பர் டென் தீபக் சகர் நம்பர் லெவன் ஜோஸ் ஆசுல் உட் பஞ்சாப் கிங்ஸ் பிரபல் லெவனை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் மயங்க கரோல் ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ அவங்க டீமோட தூணே அவங்க ரெண்டு பேரும் தான் இருந்துட்டு இருக்காங்க நம்பர் த்ரீ ஐடன் மார்க்கம் நம்பர் ஃபோர் நிகலஸ் பூரன் ஸோ சான்ஸ் கொடுப்பாங்களா இல்லை இவரை ட்ராப் பண்ணிட்டு மேபி மாய்ஸ் கொஞ்சம் ஆஃப் தி ஆர்டர் போயிட்டு தட் மீன்ஸ் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்ல கொடுத்துட்டு மேபி நிகழ்பூரனுக்கு பதில் ஃபேபின் அலன் மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஆல்ரவுண்டர் பிளேயரை வந்து கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் நம்பர் ஃபை கான் லாஸ்ட் மேட்ச் கொடுத்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ரன்ஸ் எல்லாமே வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டாரு மேபி எகெயின் தீபக் கூடாக்கு சான்ஸ் கொடுப்பாங்களான்னு தோணுது இந்த நம்பர் சிக்ஸ் ஷாருக் கான் நம்பர் செவன் நான் சொன்ன மாதிரி மோசிஸ் கேஸ் மேபி இருந்தாருன்னா நம்பர் செவன்லாம் எகெயின் சான்ஸ் கொடுப்பாங்க பட் இருந்தாருமே வந்து சப்போஸ் நிக்கலஸ் புரன் ட்ராப் பண்ணால் மேபி இன் மோசிஸ் கேஸ் வந்து கொஞ்சம் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் இந்த மாதிரி வந்து ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் நிறையா இருக்கு நம்பர் எயிட் ஹர்பீத் பிரார் நம்பர் நைன் முகமது ஷா நம்பர் டென் ரவி பிஷ்ணாய் நம்பர் லெவன் ஹர்ஷ்தீப் சிங் சென்னை சூப்பர் கிங்ஸோட பிளேயர் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக ரெண்டு மேட்ச்க்கு சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரேஜ் சிக்ஸ்டி செவன் வச்சிருக்காரு கிரவுண்ட் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்சுக்கு டூ ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரேஜ் எயிட்டி ஒன் வச்சிருக்காரு தாப் டூ பிளேஸை பொறுத்த வரைக்கும் பதிமூணு மேட்ச்சுக்கு ஃபைவ் ஹண்ட் செவன்டீன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பஞ்சாப் கிங்ஸ் வேறு ஃபிஃப்டி செவன் பேட்டிங் அவரேஜ் நோட் பண்ண ஒரு விஷயம் கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு மேட்ச்சுக்கு த்ரீ ஹண்ட் செவன்டீன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரேஜ் தேர்ட்டி ஃபைவ் வச்சிருக்காரு சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு மேட்ச்சுக்கு செவன் ஹண்ட்ரட் நைன்ட்டின் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஹெட்டுகெட் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார்ட்டி டூ பேட்டிங் அப்படி வச்சிருக்காரு கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு மேட்ச்க்கு ஒன்பது ரன்னாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் எடுத்து த்ரீ தான் வச்சிருக்காரு மாயினியை பொறுத்த வரைக்கும் செவன் மேட்சஸ்க்கு சாரி ஒரு மேட்சுக்கு வந்து நாற்பது ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்ச்சுக்கு செவன்டீன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரேஜ் த்ரீ வச்சிருக்காரு அம்பட்டி ராய்டோ பொறுத்த வரைக்கும் செவன் மேட்சஸ்க்கு ஒன் ஆட் டூ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரேஜ் டுவெண்டி ஃபைவ் வச்சிருக்கிறேன் எட்டு ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு மேட்சுக்கு டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபோர் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரேஜ் தேர்ட்டி சிக்ஸ் வச்சிருக்கிற எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் மேட்சச்சஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு எட்டிகட் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் ஸ்டார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவன் மேட்சஸ்க்கு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரே ஒன் வச்சிரு ரவீந்திர பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் பதினேழு மேட்ச்க்கு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் டுவெண்ட்டி வச்சிருக்கிற மட்டும் இல்லாமல் டென் விக்கெட்ஸுமே எடுத்திருக்கிற கிரௌண்ட்ஸ் எடுத்த பொறுத்தவரைக்கும் மேட்ச்க்கு நைன் விக்கெட்ஸ் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒன் எயிட்டி எயிட் ரன்ஸுமே பேட்டிங்ல ஸ்கோர் பண்ணிருக்காரு வித் இம்ப்ரெசிவ் பேட்டிங் ஃபார்ட்டி செவன் வச்சிருக்காரு பிராவை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒன் ஃபிஃப்டின் ரன்ஸ் ஸ்கோர் ஒன் ஹண்ட்ரண்ட் ஃபைவ் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் ஃபிஃப்டி ஒன் வச்சிருக்காரு அண்ட் தென் விக்கெட்ஸ் பார்க்கும்போது ஃபிஃப்டின் விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு பதிமூணு மேட்ச்சில் கிரௌண்ட் சேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பதினாலு மேட்ச்சுக்கு பதினாலு விக்கெட் எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒயிட்டி நன் ரன்ஸுமே பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு தீபக் சகாரை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் வர செவன் மேட்ச்சுக்கு சிக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கிரௌண்ட் ஷேட்ஸை பொறுத்த வரைக்கும் நைன் மேட்ச்சுக்கு எயிட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு சதுர் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்சஸ்க்கு செவன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எது ரெண்டு கிரவுண்ட் சேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மேட்சஸுக்கு நைன் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஜோஷரோடு பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் சேர்ட்ஸ் பார்க்கும்போது த்ரீ மேட்சஸ்க்கு டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிளேயர் ஸ்டார்ஸ்ன்னு பார்க்கும்போது கே எல் ராகுல் செவன் மேட்ச்சுக்கு டூ சிக்ஸ்டி செவன் ரன்ஸு ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் எவரேஜ் தேர்ட்டி எயிட் கிரௌண்ட் கவுண்ட் ஷேட்ஸை வரைக்கும் லெவன் மேட்சுக்கு ஃபைவ் நைன் எயிட் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் அவரேஜ் ஃபிஃப்டி சிக்ஸ் வச்சிருக்காரு மயங்ககரோவில் பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக சிக்ஸ் மேட்சஸ்க்கு எயிட்டி நைன் ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இதை ஒன்று நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஃபோட்டின் தான் பேட்டிங் அவரேஜ் வச்சிருக்காரு கிரௌண்ட் ஷார்ட்ஸ் பார்த்துக்கும் நைன் மேட்சஸ்க்கு டூ நைன்ட்டி நைன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் எவரேஜ் தேர்ட்டி த்ரீ வச்சிருக்கேன் நிகலஸ் பொருளை பொறுத்தவரைக்கும் சிஎஸ்கே எதிராக நாலு மேட்ச்சுக்கு செவன்ட்டி ஒன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் எவரேஜ் செவன்டின்னு வச்சிருக்காரு கிரௌண்ட் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு மேட்ச்சுக்கு டூ ஹண்ட் எயிட்டி நன் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் எவ்வளோ ட்வெண்ட்டி நைன் டுவெண்ட்டி எயிட் வச்சிருக்கேன் அடுத்து பொறுத்த வரைக்கும் கிரௌண்ட் ஸ்டார்ஸ்னு பார்க்கும்போது டூ மேட்சஸ்க்கு ஃபார்ட்டி ஃபோர் ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கு தீபா குடாவை பொறுத்த வரைக்கும் டூ மேட்ச்சுக்கு செவன்டி டூ ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு சிஎஸ்கே கே எதிராக கிரௌண்ட் சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் மேட்ச்சுக்கு ஃபார்ட்டி ஒன் ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு வித் போர் பேட்டிங் அவரேஜ் தேர்ட்டின்னு வச்சிருக்காரு முகம் ஷாமியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே எதிராக அஞ்சு மேட்ச்க்கு நாலு விகெட் எடுத்திருக்காரு கிரவுண்ட் கிரௌண்ட் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு மேட்ச்க்கு பதினஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு ஹர்ஜீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரஸிவாக இருக்க கிரவுண்ட் சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் மேட்சஸ்க்கு அன்வெலேபிள் ஃபிஃப்டின் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஹெட்டிகர் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே எதிராக ஒரு மேட்ச்க்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்கிற ரவி பிஷ்ணா பொறுத்த வரைக்கும் சிஎஸ் எதிராக ரெண்டு மேட்ச் விளையாட்டு இருக்காரு பட் விக்கெட் எதுவுமே எடுக்கல கிரௌண்ட் சார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு

அந்த இனிஷியலாக விக்கெட்ஸ் விழுந்த பிறகு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே பார்த்தோம் செகண்ட் ஃபேஸ் ஃபைவ் பேரோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா எக்ஸலென்ட்டாக வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ அவங்க ஆர்டர் எல்லாரும் அவுட் ஆகிட்டு போகும்பட்சத்தில் சூப்பரான ஒரு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தார் ஸோ அவர் மூலமாக தான் அவங்க ஜெயிச்சாங்க ஸோ அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி ஸ்டேபிளாக எடுத்துகிட்டு போகக்கூடிய கேப்பபிலிட்டி கைக்வாட் இருக்கிறதுனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து கைக்வாட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஏன்னா ஃபேவ் டூ பிளேஸுமே எக்ஸலண்டான ஸ்டாட்டிஸ்டிகல் டேட்டாக வச்சிருக்காரு பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிராக பார்க்கும்போது ஸ்டாட்டிஸ்டிகல் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பொறுத்த வரைக்கும் பதிமூணு மேட்ச்சுக்கு ஃபைவ் ஹண்ட்ரண்ட் செவன்டீன் ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருக்காரு பேட்டிங் எடுத்து ஃபிஃப்டி செவன் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டு பேக் அதே நேரத்தில் ஓரளவுக்கு இனிஷியலாக பேட்டிங்க்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் இருக்குது அப்படிங்கிறனால அது மட்டும் இல்லாமல் இவரை பொறுத்தவரைக்கும் ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயரை பொறுத்தவரைக்கும் மாதிரி இனிஷியலாக பேஸ் பௌலர்ஸ்க்கு ஹெல்ப் இருக்கக்கூடிய பிச்செலாம் வந்து இந்த மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக விளையாடுவாங்க ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக இவருமே ரன்ஸை ஸ்கோர் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஒரு டுவெண்ட்டி பால்ஸை ஃபேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸை ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஸோ அந்த மாதிரி பிளேயருமே டேப் டூ ப்ளேஸி தான் அதே நேரத்தில் கேச்சிங் இடத்துல நிற்கிறனால கண்டிப்பாக வந்து லாங் ஆன் லாங் ஆஃபில் வந்து கண்டிப்பாக பேட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுக்கு போயிட்டு விக்கெட்ஸை பறி கொடுக்கலாம் அதே நேரத்தில் இவரை பொறுத்த வரைக்கும் கேட்சுக்கு வரத்துக்குமே வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதுவும் காரணமாக கேட்சிங் இடத்துல நிற்கிறதுக்குமே வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கறதுனால கண்டிப்பாக டேப் டுபேசி மஸ்ட்டு பிக் இருந்தார்னா கண்டிப்பாக இல்லை ஒரு வேலை ரெஸ்ட்டு கொடுக்கறதுமே சான்ஸ் இருக்குது பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஆட வைப்பாங்க தான் தோணுது அவரை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆர் டூ அந்த பிளேஸில் போய்டுன்னு சொல்லிட்டு நினைப்பாரு இப்போ பொறுத்த வரைக்கும் ஏன்னா ராபின் இத்துப்பா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஷில் பிக்காக இருப்பாரான்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிது ஓரளவுக்கு ஸ்ட்ரைக்கர் எடிட் பண்ணி விளையாடக்கூடாது பிள்ளையா மிடில் ஓவர்ஸில் ஓரளவுக்கு லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு நான் விளையாண்டாரு பட் இருந்தாலும் அன்னெசரி ஷார்ட் செலெக்ஷனால் வந்து அக்ரோஸ் பேட் ஆடி விக்கெட் ஆகிட்டு போயிட்டு பட் இந்த பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த அம்பத்தி ராயு சிஎஸ்கே டீமை வந்து மேட்ச்க்குள்ளே கொண்டு வந்தது அம்பத்தி ராயுட அந்த சூப்பரான ஒரு க ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லி ஆகணும் நம்ம கண்டிப்பாக ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவங்க டீமோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேம் சேஞ்சராக இருந்தார் அம்பத்தி ராய்டுவை பொறுத்த வரைக்கும் பட் இதே இதே மாதிரி வந்து பர்ஃபாமன்ஸு எகெயின் கொடுக்கறதுக்குமே சான்ஸ் நிறையா இருக்குது ஐம்பத்திராயிட பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் சாட்சி பதினோரு மேட்சுக்கு தேர்ட்டி சிக்ஸ் பேட்டிங் ஆரேஜ் வச்சிருக்காரு ஸோ பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியல் பிக்கை கண்டிப்பாக ரன்ஸை ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கார் பிகாஸ் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி விளையாடவும் முடியும் இவராலால் அதே நேரத்தில் அட்டாக்கிங்காகவும் விளையாட முடியும் ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணலாம் இவரை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் ஹர்பிரீத் பிரார் ஸோ இந்த மாதிரி ரவி பிஷ்னாக் ஸோ இந்த மாதிரி பேட்ஸ் பவுலருக்கு எதிராக எந்த மாதிரி ஹெல்ப் இருக்கும் தட் மீன்ஸ் இவரோட பேட்டிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அவங்க கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசிக்க வேண்டியது பட் இருந்தாலும் டிஃப்ரென்ஷியல் பிக்காக தான் நான் எங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ராபின் உத்தப்பா நம்பத்து ராய்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதன் காரணமாக கொஞ்சம் வந்து யோசிச்சுனிங்க டிஃப்ரென்ஷியல் பிக்காக யோசிச்சு வைங்க ஸோ அதன் காரணமாக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் க்ரீனில் நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் அண்ட் ஸ்டார் பிளேயர்ஸு ஸோ அது அவங்கள நீங்கள் வந்து மஸ்ட் பிக்க நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் என்னென்ன ரவீந்திர ஜடேஜா ஸோ மேட்ச்சுக்கு மேட்சுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் ரைட் ஹேண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணுறேன்னா கண்டிப்பாக டூ விக்கெட்ஸ் எடுப்பார் அதனால எடுத்துலயுமே வந்து தட் மீன்ஸ் அபவுட் பேட்டிங் பார்க்கும்போது ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஓவர்ஸில் வந்து பேட்டிங்குமே வந்து இருக்காரு ஸோ அவரை வரைக்கும் அஞ்சு ஓவர் இல்லை ஒரு ஆறு ஓவர் இருக்கும்போது சப்போஸ் வந்தால் கூட அவருக்கு வந்து ஒரு எயிட்டின் டு டுவெண்ட்டி பால்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் ஃபார்ட்டி ரன்ஸுக்கு அரௌண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிடுறாரு குறிப்பிட்டதக்க விஷயம்னா வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைக் ரேட்டுமே நல்லா சூப்பராக வச்சுட்டு வந்து பேட்டிங்கில் வந்து கலக்கிட்டு போயிடறாரு அதே நேரத்தில் வந்து பவுலிங்குமே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுப்பாரு ஈவன் ஃபஸ்ட் பவுலிங்காக இருக்கட்டும் செகண்ட் பலிங்காக இருக்கட்டும் கண்டிப்பாக வந்து பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது பிகாஸ் மோயினையோட ஓவர் கண்டிப்பாக வந்து கொடுக்கப்படாதுன்னு தெரியுது பட் லாஸ்ட் மேட்ச்சாக மோகன் பவுல் பண்ணார் அது எதுக்காங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது பவுல் பேட்டிங் பிச்சுன்னால் வந்து ரன்ஸ் நிறையா போயிட்டு இருந்து பட் இந்த மேட்ச்சு பொறுத்தவரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவ்வளோவா கிடையாது அவங்க கிட்டே இல்லை நிக்லஸ் பூரன் வந்து சப்போஸ் இருந்தாலும் அவர் ஒருத்தர் தான் லெஃப்ட் ஹேண்டராக இருப்பார் பட் அவரை தவிர மற்ற எல்லாருமே வந்து ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க ஸோ ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெட்டரான ஒரு பிக்காக ஒரு அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸை கூட நம்ம யோசித்து பார்க்கலாம் வென் பிராவோ சேஞ்ச் ஆஃப் பேஸ் போடக்கூடிய பவுலர் ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் இருக்கும் அது ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவரை ஒரு ஒரு கேம் சேஞ்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது பவுலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தது இந்தமாதிரி ஷர்துல் தாக்கர் ஸோ அவர் ஒருப்படி விக்கெட் எடுக்கிறனே தெரியாது ஸோ அதனால் லைக் கரெக்டாக கரெக்டான ஒரு லைன் அண்ட் லென்த்தில் வந்து பவுல் பண்ணிகிட்ருக்காரு சர்துல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஸோ சர்துல் தாக்கூர் நல்ல ஒரு எஃபெக்டிவாக பவுல் பண்ணிக்கிட்டு இருக்காரு பேட்டிங்குமே அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் பட் இருந்தாலும் இவருக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்கல பிகாஸ் சிஎஸ்கேவோட நம்பர் எயிட் நம்பர் நைன் வரைக்கும் நல்ல ஒரு டாப் ஆட்ரு தட் மீன்ஸ் இந்த பேட்டிங் எப்படி இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இவரை பொறுத்தவரைக்கும் நம்பர் நைன்லாம் வந்துட்டு இருக்காரு ஸோ அதனால் இவருக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பே கிடைக்கல கைக்வாடு டூ பிளஸ் சி மோஹினை உத்தப்பா ஆர் சுரேஷ் அதுக்கு முன்னாடி இருந்தார் அமித் ராய்டு எம் எஸ் தோனி ஜடேஜா வேணுண் ராவா இதுக்கப்புறம் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது சதுல் தாக்கர் இருக்காரு ஸோ அதன் காரணமாக சதுல் தாக்கருக்கு பேட்டிங் வரலையே தவிர இவரை பொறுத்த வரைக்கும் நம்பர் நைனில் இவருமே வந்து பேட்டிங் பண்ணக்கூடியவர் தான் அதே நேரத்தில் தீபக் சாகர்மே ஓரளவுக்கு பேட்டிங்கே கான்ட்ரிபியூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பிளே சிஎஸ்கே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் வந்து கலக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால வந்து அவங்க எஃபெக்டிவா வந்து மேட்சஸை வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்டு கே எல் ராகுல் அண்ட் மயங்கா அகர்வால் தவிர வந்து அவங்க டீமில் வந்து யாருமே அந்த அளவுக்கு ஸ்டேபிள் பண்ணி கே எல் ராகுலோட டீம் வின் பண்ணுறதுக்கு வந்து கை கொடுக்க மாட்டுறாங்களோன்னு தோணுது ஸோ அடிச்சா வந்து கே எல் ராகுல் அகர்வால் ஸோ இவங்க ரெண்டு பேரும் அடிக்கலாம் மற்ற யாரும் அடிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு பவுலிங்கில் ஓரளவுக்கு ஷமி பிஷ்னா ஓரளவுக்கு காம்பிபிஷன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அல்லாங்க இது அர்ஜீப் சிங் கூட ச முகமது ஷமி ஹர்ஜீப் சிங் அண்ட் பிஷ்னா இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த பிச்சை இப்போ துபாய் பிச்சுக்கு செட் கூட ஒரு பவுலர்ஸாக இருந்திருக்காங்க எஸ்பெஷலி அர்ஜீப் சிங் பாருங்க ஆறு மேட்ச்க்கு பதினஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அர்ஜீப் சிங்க்கு ஒரு வைஸ் கப்டான கேப்டன் சாய்ஸ் நீங்கள் வந்து கொடுத்து பார்த்துருங்க அதே நேரத்தில் ஹர்பித் பாருமே ஒரு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கிறதுக்குமே சான்சஸ் நிறையா இருக்குது பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணிணாங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் பிக்காக நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கே ராகுல் அண்டு மைக் அகர்வால் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பிச்சில் வந்து ஓரளவுக்கு அகர்வால் அட்டாக்கிங் ரோலையுமே கே எல் ராகுல் ஆங்கர் ரோலையுமே பண்ணுவார் ஸோ ஆகே ஆங்கர் ரோல் பண்ணக்கூடிய கே எல் ராகுல் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார் பிகாஸ் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் கொஞ்சம் வந்து பேட்டிங்கு கொஞ்சம் டச் எடுத்துக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் போக போக நிறைய ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸான பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால் கே எல் ராகுல் இந்த மாதிரி பிச்சுக்கு வந்து கண்டிப்பாக சூட் ஆகுவார் பிகாஸ் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகமாக பால்ஸை வந்து இனிஷியலாக எடுத்துக்கிட்டு வந்து போகிறோமோ ஸோ அதன் காரணமாக பின்னாடி வந்து ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அட் ஆஸ் தி கேம் ப்ராக்ரஸஸ் ஸோ அகர்வாலை பொறுத்த வரைக்கும் சான்ஸ் எடுத்து அட்டாக்கிங் மோடு போவார் ஸோ அதன் காரணமாக விக்கெட்ஸை பறி கொடுக்கறது சான்ஸ் இருக்கிறதுனால தான் நான் என்ன பண்ணிங்கன்னா கிரெடிட் தான் மகரை மங்க் அகர்வால் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு ஸோ என்னுடைய ட்ரீம் டீமை பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் அகர்வால் பொறுத்தவரைக்கும் ரொட்டேஷனாக நம்ம வந்து கிராண்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே நேரத்தில் ஐடன் மார்க்ரம் போகிற அளவுக்கு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஸோ வந்து அவருக்கான ஆர்க்கில் வந்து பால் விடுத்தால் மட்டும்தான் கண்டிப்பாக சிக்ஸர்ஸோ பவுண்டரிகளுக்கோ தூக்கி அடிக்க ட்ரை பண்ணுவார் பட் என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கம் ஓரளவுக்கு பவுல் பண்ணுறதுக்கும் ஒன்றா டூ ஹவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அதில் விக்கெட்ஸுமே வரலாம் கண்டிப்பாக அண்ட் அதே நேரத்தில் பேட்டிங்கில் பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி வெளியிடக்கூடிய கேப்டி வரைக்கும் இருக்கிறாங்க இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து அவ்வளோ சிக்கன் விக்கெட்டை வந்து பறி கொடுக்க மாட்டாரு ஸோ அதன் காரணமாக மார்க்கம் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கலாம் அந்த மாய்சிஸ் என்ரிக பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்சோட ஒரு கேம் செஞ்சராக இருந்தார் அவங்க டீமோட பவுலிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் மொய்ஸஸ் அண்ட் ரிக்கர்ஸ் லாஸ்ட் மேட்ச் கலக்கல பவுல் பண்ணி ஸோ அவங்க டீம் வந்து ஒரு வின்னிங் ஜோனில் வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்புகளை தேடினார் ஸோ அதன் காரணமாக ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாங்க மொய் அவங்க ராகுல் ஸோ ஓரளவுக்கு பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க மாய்ஸஸ் அண்ட் ரிக்கர்ஸோட அந்த கம்பேக் இன்னிங்ஸை கம்பேக் பவுலிங் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மாய்ஸ் அண்ட் ரிக்கர்ஸ் நல்ல ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக் இ கெயின் இருக்கிறதுக்குமே சான்சஸ் நிறையா இருக்குது ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அந்த முட்டி கீழே வந்து பால் போட்டுருக்கிறதுனால ஓரளவுக்கு மாதிரி ஸ்லோயஸ்ட் கண்டிஷன் தட் மீன்ஸ் கொஞ்சம் லேட்டர் அஸ் நான் கேம் ப்ராக்ரெஸு ஸ்லோயஸ்ட் கண்டிஷன்ஸ் போகிறதுனால இந்த மாதிரி பவுலர்ஸுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்ப் இருக்குது அதே தான் வந்து ஜிமினிஷமாக மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக விளையாடும் போதுமே பண்ணார் ஸோ அதன் காரணமாக மும்பை இந்தியன்ஸ் வந்து கேமில் வந்தாங்க அதே நேரத்தில் கூல்டர் நாயிலும் பார்க்கும்போது சேஞ்ச் ஆஃப் டெலிவரிஸ் நிறைய தட் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் பேஸ் நிறையா போடுவார் ஸோ அதன் காரணமாக கூல்டர் நாயில் அண்ட் ஜிமினேஷம் வந்து கலக்கல பவுல் பண்ணி டீமை வந்து தட் மீன்ஸ் வந்து காம்படிஷனில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க ஸோ அதே மாதிரி ஒரு கேமை வந்து ஹென்ரி கேஸ் வந்து பண்ணுறதுக்குமே எகெயின் சான்சஸ் நிறையா இருக்குது அலங்காங்கிறது ரவி பிஷ்நாய் முகமது ஷமி ஹர்ஷிப் சிங் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக பிக் எடுத்துகிட்டு போகலாம் இதில் இன்னும் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இடையா பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுலிங் வந்து பண்ணனா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் அதன் ஃபஸ்ட் பவுலிங் எஃபெக்டிவாக இருப்பார் அதே நேரத்தில் பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் யோசிச்சு ஃபர்ஸ்ட் பவுலிங் கேண்ட்ரா டீம் பண்ணா மட்டும் சிஎஸ்கே பண்ணாங்கன்னா மட்டும் கோயன்ரா கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க சத்துள் தாக்குற பொறுத்த வரைக்கும் டீம்ல கண்டிப்பா எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம் அதே நேரத்தில் செகண்ட் பவுலிங் வந்து பண்ணாங்கன்னா வேண்டாம் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா இந்த இடம் ட்ரை பண்ணி பாருங்க சதுள் தாக்குற பொறுத்தவரைக்கும் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு நான் சொல்றேன் அதே நேரத்தில் இன்னொரு ருத்ராஜ் கே ஃபேப் டூ ப்ளஸ் இவங்களுக்குமே நீங்க வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணனா ட்ரை பண்ணி பாருங்கள் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கைக்வாடுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணனா ஃபேப் டூ பிளேஸுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கேப்டன் டு வைஸ் கேப்டன் சாய்ஸ் அதே நேரத்தில் மயங்கா அகர்வால் கே எல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஸோ அகர்வால் எனக்கு தெரிஞ்சு வந்து டீமில் வந்து ரொட்டேஷன் பாலிசி நீங்க நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதே நேரத்தில் கே எல் ராகுலை வரைக்கும் ஒரு கேப்டன் டு வைஸ் கேப்டன் சாய்ஸ் ஈவன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் ஸோ அதன் காரணமாக கண்டிப்பாக யோசிச்சு பாருங்க அதே நேரத்தில் முகமது ஷாமி ரவி பிஷ்ணா ரவி பிஷ்ணாயை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணோன்னா கண்டிப்பாக டூ ஆர் த்ரீ விக்கெட்ஸ் எடுக்கலாம் ஸோ அதனால் கண்டிப்பாக அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி செகண்ட் இன்னிங்ஸில் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் பவுல் பண்ணனா அவரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக யோசிச்சி பாருங்க முகமது ஷாமியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பவுலிங் கண்டிப்பாக மஸ்ட் பிக் அதே நேரத்தில் செகண்ட் போலிங்கில் வந்து மஸ்ட் பிக் அது நேரத்தில் ஹர்தீப் சிங்குமே மஸ்ட் பிக் ஃபஸ்ட் போலிங் இருந்தாலும் சரி செகண்ட் போலிங் இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் பிக் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் போலிங்னா முகமது சாமி ரவி பிஷ்நாய் ஹர்ஜ்தீப் சிங் செகண்ட் போலிங்னா முகமது சாமி ரவி பிஷ்நாய் மட்டும் பிக் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல நீ மேபி பிராட் கூட பிக் பண்ணிக்கலாம் இதுல வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணும்போது ரவி பிஷ்ணாய்க்கு பதில் மேபி ஹர்பிக் பிராட் கூட போகலாம் பட் செகண்ட் போலிங்ல கண்டிப்பாக எஸ்பெஷலி ஸ்பெசிஃபிக்காக முகமது ஷாமி அண்ட் ரவி கிருஷ்ணா கண்டிப்பாக இருந்தே ஆகணும் ஃபஸ்ட் போலிங் பொறுத்த வரைக்கும் முகமது ஷாமி அர்ஜிப் சிங் அண்ட் ஹர்பிரீத் பாரா கூட நீங்கள் பிஷ்ணாய்க்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓரளவுக்கு பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு ஸோ அதன் காரணமாக இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கான சக்ஸஸ் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஷியல் பிக்கா நம்ம வந்து மாய்ஸஸ் ஹென்ரி சொல்லி இருக்கேன் அதனால மேபி டாப் ஆர்டர் தட் மீன்ஸ் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ்ல கூட விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஹென்ரி கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்தில் ராபின் முத்தாப்பா இவருமே டிஃப்ரென்ஷியல் பிக்காக இருக்கிறதுக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது அலாங் வித் அம்பத்து ராய்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியல் ப்ளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணி பாருங்கள் கேப்டன்ட்டு வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் ரவீந்திர ஜடேஜா ருத்ராஜ் கைகட் ஃபேப் டூ ப்ளஸை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ரிஸ்கி கேப்டன்ட்டு வைஸ் கப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் முகமது சமி ஹர்ஜீப் சிங் ப்ரெயின் ராவர் ரவி பிஷ்ணாயை பிக் பண்ணியிருக்கேன் என்னோட ட்ரீம் டீமை நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல செலக்ட் பண்ணியிருக்கேன் பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரபின் முத்தப்பா ஃபேப் டூப்ளசி ஐடன் மார்க்ரம் ருத்ராஜ் கைக்வாடு ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ரவீந்திர ஜடேஜா மொய்ஸஸ் ஹென்ரிகஸ் வெயின் பிராவோ பவுலிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் முகமது ஷார்துல் தாக்கூர் ஹர்ஜீப் சிங்கை பிக் பண்ணியிருக்கேன் இதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் மேபி ஹர்ஜீப் சிங்க்கு பதிலாக செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணாருன்னு ஹர்ஷீப் சிங்க்கு பதிலாக மேபி நீங்கள் ரவி பிஷ்னார் பிக் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் ஹென்ரிகஸ்க்கு பதில் மேபி நீங்கள் ஹர்பீத் ப்ராட்க்கு கூட நீங்கள் வந்து போகலாம் அண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக ரோபின் உத்தப்பாக்கு பதில் மேபி ஷாருக் கான் அப்படி இல்லைனா வந்து நிக்கலஸ் புரன் சப்போஸ் இருந்தார்னா அவர் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைனா அம்பத்தூர் ராய்டு கூட நீங்கள் வந்து சேஃபர் சைடு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரவீந்திர ஜெயஜாவை பிக் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி செகண்ட் பவுலிங்காக இருந்தாலும் சரி ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாரு அண்ட் தென் வைஸ் கேப்டன் சாய்ஸாக ருத்ராஜ் கை கூட பிக் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் இருக்காங்க முகமது ஷமி ரவி பிஷ்நாய் நாய் அண்ட் தென் சிங் இருக்கார் ரவீந்திர ஜடேஜா கைகாடு ஃபேப் தூ ப்ரேசி கே எல் ராகுல் ஸோ இந்த மாதிரி நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ்மே இருக்காங்க ஸோ டிஃபரன்ஷியல் பிக்கில் நான் சொன்ன மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து டீமை சூஸ் பண்ணுங்கள் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ப்ரிக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் சஜெஷன்ஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் எல்லார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்